ரூஃப் கான்கிரீட் போட்டு அடுத்த நாளே பாரபட் வால் கட்ட ஆரம்பிச்சிடலாமா? வேல்முருகன் அப்படிங்கிற நண்பர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன? 3 மினிட் வீடியோ சீரீஸில் இன்னைக்கு அந்த விஷயத்தை பற்றி பேசலாம். ஒரு ஒர்க் நம்ம பண்ணுறோன்னா அதோடைய முழுமையான குவாலிட்டி தன்மையை உறுதிப்படுத்துறது தான் அதில் நம்ம பண்ண வேண்டிய அடுத்த முக்கியமான வேலை. அதற்பிறகு தான் நம்ம அடுத்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம போகணும். இப்போ பிரிக் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, பிரிக் ஒர்க்குக்கு அடுத்தது நம்ம பிளாஸ்டரிங் பண்ணுறோம் அப்படின்னா, உடனே வந்து நம்ம அதை வந்து அடுத்த நாளே போய் பண்ணக்கூடாது. அந்த பிரிக் ஒர்க்கு அதன் உரிய அந்த ஸ்ட்ரென்த்தை அடைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் பைப் சேசிங், தென் பிளாஸ்டரிங், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் போகணும். அதே தான் வந்து ரூஃப் கான்கிரீட் பொறுத்த வரைக்கும். அடுத்த முக்கியமான வேலை வந்து க்யூரிங், ப்ராப்பர் க்யூரிங். இப்போ நம்ம சப்போஸ் வந்து அடுத்த நாள் தண்ணி நம்ம தெளிச்சிட்டே இருக்கோம், இந்த ஒர்க்கும் சைடில் நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணோன்னா, நம்ம மேலே வந்து உடனே இந்த செங்கல்லாம் எடுத்து அங்கே மேலே வச்சுட்டு அப்புறம் கலவை போட்டுட்டு இந்த ஒர்க்கு பண்ணும்போது அங்கே வந்து இந்த க்யூரிங் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து முழுமையாக சரியாக நடக்கிறதுக்கான ப்ராக்டிக்கல் வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆகையினால் ஒரு வாரத்துக்கு க்யூரிங் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கணும். ஒரு வாரம்னு சொல்கிறது ஒரு வாரம் மினிமம், அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு வரைக்கும் நமக்கு தண்ணி நிற்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் பிறகு நம்ம அந்த பாத்தியை உடச்சிட்டு சைடில் நம்ம பிரிக் ஒர்க் ஆரம்பிக்கலாம். கீழே ஷட்டரிங் பிரிக்கிறதுக்கு வந்து அது பேஸ்ட் ஆன் அந்த ஸ்பேனை பொறுத்து 2 வீக்ஸ்லேருந்து 3 வீக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படலாம். இங்கே ஒரு சின்ன பாயிண்ட் ஆட் பண்ண விரும்புகிறேன். இப்போ வந்து நம்ம ரூஃப் கான்கிரீட் போட்டோம்னா அடுத்த நாள் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒர்க் என்னென்னா, அந்த சுற்றி பீம் சைடெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். சைடுக்கு வச்சுருக்க பலகைகள், இப்போ வந்து நமக்கு ரூஃப் கான்கிரீட் போட்டுட்டு அந்த ப்ராப்பராக நம்ம வந்து வைப்ரேட் பண்ணி இல்லை ப்ராப்பராக போக் பண்ணி நல்லா ராடு வச்சு அதை குத்தி நல்லா பேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இன்கேஸ் நம்ம வந்து அந்த சைடில் இருக்கிற பலகைகளை பிரித்ததுக்கப்புறம் எங்கேயாவது கம்பி தெரியுது அப்படின்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே வந்து அதை அட்ரஸ் பண்ணி நம்ம அதை ப்ராப்பராக பேக் பண்ணிடணும். ஸோ இது இந்த வேலையை தான் நம்ம வந்து சிரமேற்கொண்டு உடனே செய்யணுமே ஒழிய, பிரிக் ஒர்க் பண்ணுற வேலைக்கு நம்ம உடனே போக வேண்டிய அவசியம் இல்லை. ப்ராப்பராக வந்து நம்ம தண்ணி நிறுத்துறது முக்கியம். கான்கிரீட் போட்ட அன்னைக்கு ஈவினிங்கே கூட நைட்டு கொஞ்சம் லேட்டானாலும் சுற்றி அந்த பாத்தி கட்டிட்டு போயிடுறது நல்லது. அடுத்த நாள் வரும்போது அது கொஞ்சம் செட் ஆகிருக்கும், தண்ணி விடுறது தள்ளி போகாது. சில இடங்களில் காலையில் வந்து பாத்தி கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு காலையில் அன்னைக்குன்னு பெரும்பாலும் அந்த ஒர்க் மெயினான ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சைட்டில் முக்கியமான ஆட்கள் கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. இந்த பாத்தி கட்டுற வேலை இன்னும் கொஞ்சம் லேட்டாக நடக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா உச்சி வெயில் வர்றப்ப தான் அதில் தண்ணி ஊற்றுற அளவுக்கு அந்த பாத்தி கலவை வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து அட்டைன் ஆகிருக்கும். அவ்வளோ நேரத்துக்கு அதில் தண்ணி ஊற்றாமையே இருக்கக்கூடிய சூழலும் பல இடங்களில் நடக்குது. அதனால் நம்ம வெயில் வரும்போது நிச்சயமாக அங்கே தண்ணி நிற்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி முந்தின நாளே வந்து நம்ம ப்ராப்பராக அந்த பாத்தி கட்டி வச்சுட்டு போகிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த விஷயம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்கள் யாருக்கும் தேவைப்படும்னா ப்ளீஸ் டூ ஷேர் அமங்க தம். தேங்க்யூ ஸோ மச்.